வணக்கம் நண்பா, நம்ம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இந்த சக்தி பீடம் இப்போ சக்தியை இழந்துகிட்டு இருக்கு. இதை சரி பண்ண எனக்கு ஸ்டார் மேப் தேவை. ஷயுன், அந்த சூனியக்காரிய நம்பாத. இவ எப்படி உன் கூட? இவனால தான் நான் உன்னை பலி கொடுத்தேன். ஆனால் இவ ஒரு குழந்தை, தான் அப்பாவை கொண்டதுனால அவ பழிவாங்க வந்தா. அப்படின்னா இவளை காப்பாத்த என்ன பழிவாங்க போறியா? அப்படி இல்ல ஷயுன், இவ ஒரு சூனியக்காரி, பேசிய நம்மள மயக்கேறுவா. உடனே யவனராணி ஜீனிய அங்க இருந்து அந்த கிணத்துக்குள்ள அனுப்ப அவளை என்ன பண்ணீங்க? கவலைப்படாத, அவ எங்க இருக்கணுமோ அங்க அனுப்பிட்டேன். ஆனா மறுபடியும் உங்ககிட்ட கேக்குறேன், ஸ்டார் மேப்ப எனக்கு தருவியா? என்ன மன்னிச்சிருங்க, அதை கண்டிப்பா தரமாட்டேன். வா கிஷி, இப்போ அது உனக்கு இங்க வர தோணுச்சு, நாங்க உன்ன ரொம்ப மிஸ் பண்ணோம். சரி வா, மூத்த சைடரை போய் பார்ப்போம். சீனியர், என்னால அவரை பார்க்க முடியாது, ஏன்னா அவர் என்ன கொல்ல ட்ரை பண்ணாரு. என்னதான் அவரு இதை வேணும்னே பண்ணலன்னு சொன்னாலும் என்னால இதை நம்ப முடியல. இப்ப நீ என்ன சொல்ல வர, எனக்கு என்னவோ மூத்த சீடை தான் பிஃபாய கொன்னிருப்பான்னு தோணுது. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற, அவரு நமக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அவரு எப்படி நம்ம பிஃபாய கொல்லுவாரு? எனக்காக ஏன் நீங்க சண்டை போடுறீங்க? கிஷி, நீ ஏன் அந்த வென் கிளானுக்கு போற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இங்க பாரு கிஷி, நீ லீ கிளான்ல ஒருத்தி, அதனால நீ வென் கிளான்ல இருக்கிற யாரு கூடயும் பழக கூடாது. மூத்த சீடரே, ஷயுன் ஒரு அப்பாவின்னு உங்களுக்கு தெரியும்ல? யாரு அவன் அப்பாவியா? அப்படின்னா நான் குற்றவாளின்னு சொல்றியா? என்ன விடு மூத்த சீடரே, என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிரு, இப்ப என்ன ஆச்சுனே எனக்கு தெரியல. உடனே அவன் போக, அப்ப கிஷி சொல்றா, இப்போ அது புரியுதா? அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல. கட் பண்ணா, ஷயுன் ஸ்டார் மேப்ப தரமாட்டான்னு சொன்னதுனால அவனு மறுபடியும் சிறையில அடைச்சு வைக்க அப்ப அவனை பார்க்க ஆண்டவர் வராரு. உன் அம்மா இப்படி உன்கிட்ட நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா அவங்க மக்களை காப்பாத்ததான் இதை பண்றாங்க. பேசாம நீ அவங்க கேட்டத தர வேண்டிதானே? தரலாம், ஆனா ஸ்டார் மேப்போட சக்தி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் அதை தந்தா என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். நீ சொல்றது சரிதான், மகாராணி இப்ப முன்ன மாதிரி இல்ல. சக்தி பீடத்தால அவங்க ரொம்ப மாறிட்டாங்க, ஏன்னா அது அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இப்படியே போனா அவங்க தீய சக்தியா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆண்டவரே, அவங்க உண்மையிலே என்னோட அம்மாவா? அவங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. சோ நீ அவங்களோட பையன்தான், ஆனா நீ அவங்க பையனா இருந்தாலும் சக்தி பீடத்தை சரி பண்ண கண்டிப்பா உன்னை காயப்படுத்துவாங்க. எனக்கு புரியுது, ஆனா நான் பயப்பட போறது இல்ல. நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ஸ்டார் மேப்ப தரலனா அவங்க ரோங்கரை காயப்படுத்துவாங்கன்னு தோணுது. சோ நீ சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கணும். குட்டி டிராகனே, உனக்கு விடுதலை வேணுமா? நீ ஷயுன் கிட்ட சொல்லி எனக்கு ஸ்டார் மேப்ப தர சொல்லு. போடி சூனியக்காரி, அது கனவுல கூட நடக்காது. என்ன ஓவரா பேசுற, இங்கே கடந்த சாவு ரோங்கரை நான் காப்பாத்தி ஆகணும். யாருங்க சொல்லு, நான் வரைபடத்தை தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரோங்கரை பார்க்கணும். உடனே மகாராணி கண்ணி சேர்க்கறதுக்கு ஷயுனை கூப்பிட்டு போக, ஷயுன் நீ எப்படி இருக்க? இப்ப நீ கவலைப்படாத, பயலு என்ன காப்பாத்திட்டா, அதான் அவளை பார்த்துட்டல, அந்த வரைபடத்தை கொடு. ஷயுன், அதை தரப்போறியா? அப்படின்னு யார் சொன்னா? உடனே ஷயுன் டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி ரோங்கரை கூப்பிட்டு மறைஞ்சு போயிடுறான். என்னையே ஏமாத்திட்டான். டே ராக்கா, நம்ம உடனே போய் மாஸ்டரை காப்பாத்தணும். அதெல்லாம் வேணாம், நானே வந்துட்டேன். குருவே, மகாராணி உங்களை விட்டுட்டாங்களா? யாரு அவங்க? என்ன விட்டுருவாங்களா? நான் டெலிபோர்டேஷன் மேஜிக்கால இங்க வந்தேன், இப்ப என்ன தேடி ஆட்கள் வருவாங்க, நம்ம உடனே இங்க இருந்து தப்பிக்கணும். ஷயுன், மகாராணி உன விட்டுட்டாங்களா? மகாராணி அவங்க எங்க? அவன் என்ன ஏமாத்தி ரோங்கரை கூப்பிட்டு போயிட்டான். உடனே அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி கூப்பிட்டுவாங்க. உடனே அவன் வீரர்களை வென்கிளான் கூப்பிட்டு போய் தேட, நீ என்ன இங்க பண்ற? எனக்கு லீ கிளான்ல இருக்க பிடிக்கல, அதான் இங்க வந்தேன். சரி ஷயுன் எங்க? ஷயுனா? அவன் இப்ப ஜெயில தானே இருப்பான். என் கிட்ட போய் சொல்றியா? வீரர்களே உள்ள போய் பாருங்க. உள்ள போய் அவங்க பார்த்துட்டு யாருமே இல்லைன்னு வந்து சொல்ல, கோஷி நீ இங்க இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு. சீனியர், ஷயுன ஒருவேளை பார்த்தா கைது பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சரி நீ? நானும் தான். சரி நான் லைப்ரரிக்கு போறேன். சரி கிளம்பு. உடனே அவ வென்கிளானோட லைப்ரரிக்கு போய் நம்ம டீமை கூப்பிடுறா. அவங்க போயிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. மாஸ்டர், நாம ஏன் ஊரை விட்டு போக கூடாது? மகாராணி இப்ப மந்திர தடை போட்டிருக்காங்க, அதனால டெலிபோர்டேஷன் எனிவேர் பக்கு எதுவுமே வேலை செய்யாது. சோ நம்ம இங்க இருந்து போகணும்னு நினைச்சா கூட எல்லா இடத்துலயும் வீரர்கள் இருக்காங்க, ஏன்னா மகாராணிக்கு ஸ்டார் மேப் ரொம்ப முக்கியம். சோ நாம தப்பிக்கவே முடியாது. கிஷி, ஐயோ கோஷி வந்துட்டான், சரி போய் சமாளி. கிஷி உள்ள யார்கிட்ட பேசுற? யார்கிட்டயும் இல்லையே. அப்படியா ஷயுன், நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும், வெளியே வா. கோஷி கைது பண்ண போறியா? கண்டிப்பா இல்ல, நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா ஜின்கிதான் அந்த டீமன்ஸ் பையன் நினைக்கிறியா? மூத்த சீடருக்கு உன் மேல வெறுப்பு இருக்கிறது உண்மைதான், ஆனா அதுக்காக அவரு டீமன்ஸோட கூட்டு சேர மாட்டாரு. சரி அதே இருக்கட்டும், ஆனா ஏன் ஜின்கி என் மேல பொய்யா பழி போடுறான்? சவுனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை மறைக்கதான் என்ன பகடையா பயன்படுத்துறான். ஷயுன் சொல்றது உண்மைதான், மூத்த சீடர் இப்ப ரொம்ப மாறிட்டாரு. மகாராணி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. பெத்த புள்ளையே அம்மாவை எதிரியா பாக்குறான். ஜின்கி, ஷயுன் இடத்துல நீ இருந்தா என்ன மாதிரி ஒரு அம்மாவை நீ ஏத்துப்பியா? மகாராணி என்ன சொல்றீங்க, ஷயுன் உங்க பையனா? ஆமா. உனக்கு இது தெரியாதா?
சரி சொல்லு, நான் பண்ணது தப்பா? கண்டிப்பா இல்ல, நீங்க நம்ம மக்களுக்காக இத பண்றீங்க. மோயு, உன்னோட பதில் என்ன? நீங்க பண்றது கண்டிப்பா தப்பு. ஏன்னா பொதுவா குழந்தைங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா தன்னோட அம்மா தன்னை நேசிக்கலனா கண்டிப்பா அவங்க வெறுக்க தான் செய்வாங்க. நீ சொல்றது சரிதான், நீங்க போலாம். சோ இதனாலதான் மகாராணி ஷயுன் மன்னிச்சு விட்டாங்களா? அப்படின்னா ஷயுன் வந்து எம்எல்ல பழி போட்டா இவங்க எனக்கு கண்டிப்பா தண்டனை தருவாங்க. அப்ப ஜின்கியோட ஈவல் பவர் அவனை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற கார்ட்ஸ கொல்ல வைக்க அப்பா அதை கோஷை பாத்துறான். சீனியர், என்ன பண்றீங்க? அப்ப நீங்க தான் டீமன்ஸ் பையா? நான் என் கண்ட்ரோல்ல இல்ல, எப்படின்னு தெரியல. அவங்க எனக்குள்ள தீய உளைய வச்சுட்டாங்க, அதனாலதான் நான் இப்படி மாறிட்டேன். அப்ப பிஃபாய கொன்னது அதை நான் பண்ணல. பிஃபாய் என் கண்ணுக்கு கருப்பனா தெரிஞ்சான், அதான் நான் உன்னை கொன்னுட்டேன். மூத்த சீடரு, நீங்க உடனே உங்களை தூய்மைப்படுத்திக்கணும். வாங்க மகாராணி கிட்ட போலாம். இல்ல கோஷி, நான் டீமன்ஸால ஆட்கொள்ளப்பட்டேன்னு தெரிஞ்சா நம்ம கிளானுக்கு தான் கெட்ட பேரு. அதனால இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். ஆனா உங்க நிலைமை மோசமா இருக்கு ஜோஷி, நான் எப்படியாவது என்னை சரி பண்ணிப்பேன். எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு, இல்ல என்னால முடியாது. அப்ப நான்கே வந்து அவனை தாக்கி கீழே தள்ளிவிட. ஏன் அவனை கொன்னு? அவனை கொல்லலனா உன்னோட அடையாளம் வெளிப்பட்டுரும். இந்த என்ன இது? உனக்குள்ள இருக்கிற டீமன் பவரை கட்டுப்படுத்துற மாத்திரை இது. ஏன் இதை தர? எனக்கு நீயா இருந்தாதான் பிடிக்கும். அந்த ஜின்கியை தான் நான் விரும்புறேன். உடனே அவனை கிஸ் பண்ண, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். என் காதல் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும். என்னை மன்னிச்சிரு, என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா, எனக்கு தெரியும். ஆனா என் கூட நீ கொஞ்ச நாள் பழகிப்பாரு, உனக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். இப்ப கோஷி காணாம போனது எல்லாருக்கும் தெரிய வர, கோஷி காணாம போனதுல ஜின்கிக்கு சம்மந்தம் இருக்கும். ஆனா இப்ப நம்மளால ஜின்கி எதுவும் பண்ண முடியாது. பட் மோயு கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். உடனே ரூங்கர் போய் மோயு கிட்ட ஹெல்ப் கேட்கறா. சரி, உனக்காக நான் ஜின்கிய விசாரிக்கிறேன். இப்ப உடனே ஜின்கிய அவ ஃபாலோ பண்ண, அப்பாவும் மறுபடியும் சில காவலர்களை கொள்ள, ஜின்கி நீ தான் டீமன்ஸ் பையா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன உளற்ற? நான் டீமன்ஸ் பையா? ஜின்கி இங்க இருக்கியா? அப்ப அது யாரு? அரக்க குளத்தோட உளவாளி நீ தானா? உன்ன உடனே அவ மறைஞ்சிடறா. மோயு, எதுக்கு அனாவசியமா ஜின்கி மேல பழி போடுற? இல்ல எனக்கு கிடைச்ச தகவலாலதான் நான் இவன் மேல சந்தேகப்பட்டேன். மகாராணி, எதுக்கும் நாம இவன் மேல அரக்க ஒளி இருக்கான்னு செக் பண்ணுவோம். அது தேவையில்லை. பரவாயில்ல, சந்தேகம் வந்தா நம்ம உடனே அதை முடிவுக்கு கொண்டு வரணும். உடனே மந்திர பொடியால அவனை செக் பண்ண, ஆனா ஜின்கி உடம்புல டீமன் ஒளி இல்ல, அது எப்படி இருக்கும்? அதான் நான்கே வந்து அவனுக்கு டீமன் ஒளியை மறைக்க ஒரு மாத்திரையை தருவாள. மோயு, உன் மேல வச்ச நம்பிக்கைய நீ கெடுத்துட்ட, இனிமே நீ எதுவும் பண்ண வேணாம். ஜின்கி ஷயுனை தேடுற வேலைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு ஷயுன் உயிரோட வேணும். அவன் மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. கவலைப்படாதீங்க, அவனுக்கு எதுவும் ஆகாது. கட் பண்ணா நாகதேவனை காட்டுறாங்க. அங்க நிலைமை என்ன? நீங்க சொன்ன மாதிரியே அரசவையில நம்ம ஆட்களை இறக்கிட்டோம். ஆனா அந்த மந்திரி நமக்கு பிரச்சனையா இருப்பான்னு தோணுது. அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம், அவன் மகாராணிக்கு வேண்டப்பட்டவன். இப்ப மகாராணி சக்தி பீடத்தால பைத்தியமாயிட்டாங்க. அதனால சீக்கிரமாவே நாம அவங்களை அடக்கி இந்த நாட்டை ஆளலாம். கட் பண்ணா நம்ம டீம் வந்து ஆண்டவரை பார்க்க வர, அப்போ ஒரு காவலாளி பார்த்து ஜின்கி கிட்ட போய் சொல்ல, ஜின்கி எதுக்கு இவ்வளவு பேரு கூப்பிட்டு வந்த? தப்பிச்சு போன ஷயுன் இங்க இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சது, அதான் அவனை தேடி வந்த. ஷயுன் இங்க வரவே இல்லை, அவன் வந்தானா இல்லையான்னு இப்ப தெரியும். உடனே அவங்க அந்த இடம் முழுக்க தேட, ஆனா ஷயுன் அங்க இல்லவே இல்ல. அதான் சொன்னல, ஷயுன் இங்க இல்ல. உடனே அவங்க வெளியே போக, அப்ப ரோங்கரையும் ஷயுனையும் அவன் பாக்குறான். எங்க ஓடுறீங்க? அங்கேயே நில்லுங்க. ரோங்கர், அவனை விட்டு என் கிட்ட வா. வர முடியாது. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என் காதல் புரியலையா? அவகிட்ட ஏன் கெஞ்சுற? முகிஷி இசைய வாசி, அதாவ வாசிக்க நம்ம டீம் மயங்கவில. நன்கி, என்ன பண்ற? இவ உன்னை மாட்டி விட்டுருவா? அதான் இவங்களை இப்படி பண்ண. ஷயுன் நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ரோங்கர எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் திடீர்னு பாசம்? ஆனா இந்த பாசம் ஏன் பிஃபாய் கோஷி மேல இல்ல? நான் உன்ன அவங்க சாக காரணம் இல்ல, அது உன்னோட தப்பு. நீங்க என்ன மயக்கினதுனால்தான் நான் உங்களை கொன்னுட்டேன். சரி இங்க இருந்து போ, மகாராணி வந்துட போறாங்க. கவலைப்படாத, என்கிட்ட மாய பந்து இருக்கு, அதை வச்சு யார வேணாலும் மயக்க முடியும். மகாராணிய நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்மளால முடியாது, ஆனா இவரால முடியும். ஆண்டவரே என்ன நடக்குது? இப்ப புரியும். நீ பயிலுவா? அவதான் தெரிய வருது. ஜின்கி வாயாலே உண்மையை ஒத்துக்க வைக்க நம்ம டீம் போட்ட பிளான் இது. மூத்த சீடரே, ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் இப்படி மாற காரணம் நீதான். என்னை விட்டு இவனை காதலிச்ச, அதனாலதான் நான் அரக்கனா மாறிட்டேன். சோ டீமன்ஸ் பை ஜின்கியா? ஆமா, நாங்க ஆதாரத்தோட பிடிச்சிட்டோம். சரி ஜின்கிய கூப்பிட்டு வா. உடனே அவரு கூப்பிட்டு வர, சொல்லு இவர் சொல்றது உண்மையா? என்ன மன்னிச்சிருங்க, நான் அரக்கனால ஆட்கொள்ளப்பட்டேன். என் நம்பிக்கையை நீ கெடுத்துட்ட. யாரங்க இவனை? உடனே பாதாள சிறையில அடைச்சி வைங்க. அதே நேரத்துல கோஷி இன்னும் சாகாம இருக்கான். நான் இப்ப போகணும். இல்ல உனக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, சோ எங்கேயும் போக வேணாம். இதே நேரத்துல ஜின்கிய கூப்பிட்டு போகும்போது நான்கே வந்து வீரர்களை தாக்கி அவனை கூப்பிட்டு போறா. நாகதேவனி, எதுக்கு என்ன கூப்பிட்ட? உன்னோட குடும்பம் அழிய போகுது. என்ன காமெடி பண்றீங்களா? என் அக்கா தான்
இந்த நாட்டோட மகாராணி. அப்படி இருக்க எங்களை யாராலையும் அழிக்க முடியாது. மகாராணி சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்க ஷென் குடும்பத்தோட மருமக. இப்ப ஷென் குடும்பத்தோட உண்மையான வாரிசு திரும்ப வந்திருக்கு. அவன் வந்தா என்ன? என்ன இப்படி சொல்லிட்ட? அவன்தான் இந்த நாட்டோட உண்மையான அரசன். இல்ல, யவனராணிக்கு பிறகு எங்க குடும்பம் தான் இந்த நாட்டை ஆளப்போது. நான் தான் அரசனா மாறுவேன். நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. வேணா மகாராணி கிட்ட போய் அடுத்த பட்டத்தில் அவரசன் யாருன்னு கேட்டுப்பாரு. மகாராணி, ஒரு கெட்ட செய்தி அறுக்கப்பட கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டை தாக்க போது. நாம பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டணும். பட்டத்து இளவரசனா? யாரு பட்டத்து இளவரச? உன்னோட குடும்பமா? இல்ல மகாராணி, நான் இருக்கிற வரைக்கும் யாருமே இந்த அரியணைக்கு உரிமை கோர முடியாது. நான் யவனராணி, இந்த யுகத்துக்கே ராணி. உடனே அவன் நாகதேவனை பார்த்து, நீங்க சொன்ன மாதிரிதான், அவங்க மனசுல எங்க குடும்பத்துக்கு எந்த இடமும் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? மகாராணிய நம்ம கொல்லணும். எப்படி? அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்மளால அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. நம்மளால அவங்கள நேரடியா கொல்ல முடியாதுதான். ஆனா நித்திர யாகத்தால அவங்கள கொல்ல முடியும். நித்திர யாகமா? ஆமா, அந்த யாகத்தால நாம அவங்களை கனவு உலகத்துக்குள்ள கொண்டு போக முடியும். ஆனா மகாராணி கனவுக்குள்ள போகணும்னா அவங்க அந்த யாகத்தோட பொடியால மயக்கம் அடையணும். நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா ஏன் இது வரைக்கும் யாருமே இதை பயன்படுத்தல? ஏன்னா இந்த யாகத்தால இரத்த உறவுகளால மட்டும்தான் அவங்க கனவுக்குள்ள போக முடியும். வேற யாராவது போக ட்ரை பண்ணா எரிஞ்சு சாம்பல் ஆயிருவாங்க. சோ மகாராணி என்னோட அக்கா, அப்படின்னா எங்க குடும்பம் அவங்க கனவுக்குள்ள போக முடியும். ஆமா, ஆனா அதுக்கு நமக்கு மகாராணியோட ரத்தம் தேவை. அது சரி, ரத்தத்தை எடுக்க முடிஞ்சா நானே அவளை கொல்லுவேன். அதை விட்டு உன்கிட்ட என் உதவி கேட்டு வருவேன். மகாராணியோட ரத்தம் எடுக்கிறது கஷ்டம்தான். ஆனா அவன் பையன் இருக்கான்ல, சோ அவனோட ரத்தத்தால நாம் இந்த யாகத்தை நடத்தலாம். உடனே நாகதேவன் நம்ம ஷையனை கடத்தி அவனோட பிளட்டை எடுக்க இந்த விளக்கு பொடிய மகாராணியோட ரூம்ல வை. அவங்க இதை சுவாசிச்சா நித்திர யாகத்துல மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நாம அவங்கள ஈஸியா கொல்ல முடியும். உடனே அவங்க அந்த பொடிய ஒரு பனிப்பெண் கிட்ட கொடுத்து மகாராணியோட ரூம்ல வைக்க அத அவங்க ஸ்மெல் பண்ணதும் தூங்கிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ரோங்கர் வந்து ஷையுனை காப்பாத்த, ரோங்கர் அவங்க மகாராணிய கொல்ல போறாங்க, நம்ம உடனே காப்பாத்தணும். ஆனா அரண்மனைக்குள்ள நம்மளால போக முடியாதுல்ல, கவலைப்படாத, நாமளும் மகாராணியோட கனவுக்குள்ள போய் அவங்கள காப்பாத்தலாம். என்ன நடக்குது இங்க? நீ அரசரோட உடைய போட்டிருக்க. ஏன்னா இப்ப நான் தான் ஷெண்டுவோட அரசன், என்ன வளர்ற? உடனே அவங்க தன்னோட பவரால அவனை தாக்க பாக்க, என்ன உன் பவர் வேலை செய்யலையா? நான் இப்ப கனவு தேசத்துல இருக்கணும். ஆமா, இது கனவு தேசம் தான். ஆனா இந்த கனவு சாதாரண கனவு இல்ல. இங்க நீ இறந்தா உண்மையான உலகத்துல நீ இறந்துருவ. உடனே அவங்க எல்லாரும் மகாராணிய கொல்ல வர, அப்ப நம்ம ஷையனும் ரோங்கரும் வந்து மகாராணிய காப்பாத்த, டியான் ஹே நீ நிறைய தப்பு பண்ண, ஆனா என் தம்பிங்கிறதுனால உன்னை மன்னிச்சு விட்டேன். ஆனா இன்னைக்கு நீ எல்லைய மீறிட்ட. பரவாயில்ல யவனராணி, என்ன கொன்னுரு, உனக்கு அடிமையா வாழ்றதை விட சாவுறதே மேல். உடனே அவங்க அவனை கொல்ல, உங்க உதவிக்கு நன்றி, பரவாயில்ல, இது எங்க கடமை. உடனே அவங்க கனவை விட்டு முழிக்க உடனே ஆண்டவர் வந்து டியானாய போய் பாக்குறாரு. ஆனா அவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க கனவு உலகத்துல இறந்துட்டாங்க. அதனால நிஜ உலகத்திலயும் அவங்க இறந்துடுறாங்க. அத்த என்ன வர சொன்னீங்களா? ஆமா, இந்த டிராகன் கல்ல ஷயன் கிட்ட கொடு. அப்ப ஜீனிய நீங்க விட்டுறீங்களா? அவளை நான் விடுதலை பண்ணல. ஆனா அவ ஷயன் கூட எப்படி ஒரு ஆன்மாவா வாழ்ந்தாலும் அதே மாதிரி அவளை வாழ விட்டுறேன். ஒண்ணு மட்டும் அவகிட்ட சொல்லு, ஏதாவது தப்பு பண்ணா மறுபடியும் அந்த கிணத்துல அடைச்சிருவேன். உடனே தலைவி அத போய் தலைவன் கிட்ட தர, டே ஷயு, அந்த சூனியக்காரி உன் அம்மா இல்ல, சோ எப்பவுமே உன் எதிரிதான், புரியுதா? சரி சரி, நான் உங்க பக்கம் சாய மாட்டேன். இப்ப நாட்களோட சக்தி விடும் பலவீனமாகுது. அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு தலைவன் ட்ரை பண்றான். குருவி, மலர் கண்காட்சி நடக்குது, வாங்க நம்ம போலாம். பைலு, நான் முக்கியமான வேலையில இருக்கேன். அட குருவி, அது அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க நம்ம போலாம். பைலு, உனக்கு போகணும்னா நீ போ. என்ன குருவி, கொஞ்ச நேரம் தானே? பைலு, நீ என் குழந்தையா? ஒரு முறை சொன்னா புரியாது, நான் முக்கியமான வேலையில இருக்க, இங்க இருந்து போ. நண்பா, அவ உனக்காக என்ன பண்ணான் தெரியுமா? ராக்கா, வாய மூடு, என்ன மன்னிச்சிருங்க குருவி, இனிமே நான் குழந்தைத்தனமா நடந்துக்க மாட்டேன், வா போலாம். அவருக்கு உங்க அருமை புரியல, பேசாம நான் போய் நீங்க பண்ணத அவர்கிட்ட சொல்றேன். இல்ல, நீ அதை சொல்லக்கூடாது. ஆனா தேவதை உங்களுக்கு கொடுத்த டைம் நாளையோட முடிய போகுது. அது நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ராக்கா, மாஸ்டர் இப்ப டீ குடிக்கிற நேரம், நான் போன கோவப்படுவாரு. சோ நீ போய் அவருக்கு கொடுத்துட்டு வா. சரி போறேன். இப்ப அடுத்த நாள் ஓடி போக அரக்கர்கள் வந்து ஷெண்டு மீது படையெடுத்து வர அவங்கள தடுக்க வீரர்கள் போராடுறாங்க. மகாராணி, அரக்கப்படிய நம்மளால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது. நம்ம உடனே சக்தி பீடத்தை பயன்படுத்தணும். சக்தி பீடத்தை இப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பண்ண நான் என் பையனை மறுபடியும் பலி கொடுக்கணுமா? ஆனா என்னால முடியாது. உங்க வருத்தம் புரியுது. ஆனா அரக்கர்களை சமாளிக்க நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. புனிதரே, இத பத்தி பேச வேணாம், என் மகனை என்னால பலி கொடுக்க முடியாது. அப்பா அதை ஷயுன் கேட்டுற. உடனே யவனராணிய பார்த்து, நான் நம்ம நாட்டை காப்பாத்த என்ன தியாகம் பண்ண தயாரா இருக்க. இல்ல, இதை நீ பண்ண வேணாம், நான் எப்படியும் சாக தான் போறேன். ஆனா அந்த சாவு
மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மாஸ்டர், நீங்க இதை பண்ண வேணாம். ஆமா ஷயூன், இதை பண்ண வேணாம். கிஷி, அங்க போர்க்களத்துல டாங்கும் ராக்காவும் போராடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. இப்ப நான் இதை பண்ணா எல்லாருமே உயிர் பிழைப்பாங்க. ஆனா மாஸ்டர், அதுக்காக உங்க உயிரை தரணுமா? பைலு, நான் உன்னோட குரு, என்னை பத்தி எல்லாரும் விட உனக்கு நல்லா தெரியும்ல, சோ என்ன போக விடு. இல்ல மாஸ்டர், நீங்க போக வேணாம். கிஷி, பைலோ பத்திரமா பாத்துக்கோ. சாவ முடிவு எடுத்துட்ட போல, ஆனா என்கிட்ட சொல்லாம போற, என்ன மன்னிச்சிருங்க. யாரோ ஒருத்தர் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப உன்னோட விதியை விட்டு கொடுக்க போறியா? எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. சக்தி பீடத்துக்கு பீனிக்ஸோட ரத்தத்தை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா மகாராணி ஒரு பீனிக்ஸ். சோ நான் இதை பண்றேன். இல்ல, இந்த கதை ஆரம்பிச்சது என்னாலதான். இதோட முடிவும் என்னாலதான் இருக்கணும். இல்ல, நான் உன்னை போக விட மாட்டேன். உடனே ஷயூன் அவளை மயக்கமடைய வச்சுட்டு, என்ன மன்னிச்சிரு, இதை நான் பண்ணணும். அவளை கடைசியா கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். ஷயூன், உண்மையே இதை பண்ண போறியா? ஆனா நீ பண்ண போறது அவளுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ஃபீல் பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இப்ப வேற வழி இல்ல. அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ. உடனே அவன் சக்தி பீடத்துக்கு போய் அவனை தியாகம் பண்ண, அம்மா நான் போயிட்டு வரேன். என்ன என்ன கூப்பிட்ட? அம்மான்னு கூப்பிட்ட. அப்பா உங்களுக்கு சின்ன வயசுல அவங்க பண்ண தப்பு ஞாபகம் வர? இல்ல, உன்னை சாக விட மாட்டேன். அம்மா என்ன பண்றீங்க? ஷயூன், இந்த முறை இந்த தப்ப பண்ண விட மாட்டேன். என் கைய பிடி. அம்மா, உங்களோட மகனா பிறந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. அடுத்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு மகனா பிறக்க ஆசைப்படுறேன். உடனே அவன் அவங்களோட கையை எடுத்து விட்டு அவன் தன்னோட உயிரை தியாகம் பண்றான். இல்ல ஷயூன், என்னை விட்டு போயிடாத. முயு, ஷயூன் எங்க? அவன் போயிட்டான். ஏன் நீ அவனை தடுக்கல? உன்னாலே அவனை தடுக்க முடியல, என்னால எப்படி? ஷயூன், உனக்கு எதுவும் ஆகாது. மகாராணி, அவன் எங்க? ஷயூன், இல்ல இது உண்மை இல்ல. ஷயூன், கண்ணை தர. ஷயூன், இல்ல நீ சாகல. ஷயூன், விட்டு போயிடாத. ஷயூன், ஏன் நீங்க அவனை தடுக்கல? ஏன் தடுக்கல? அவன் என் ஒரே பையன், நான் எப்படி அவனை காப்பாத்தாம இருப்பேன்? அதே நேரத்துல பைலுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவ உடனே அங்க வரா. அப்ப புனித கோயிலோட தேவதை, பைலு உன்னோட ஒரு மாசம் டைம் இப்ப முடிஞ்சு போச்சு. அதனால அவன் மேல வச்ச காதலை நீ மறக்க வேண்டிய நேரம் இது. இல்ல, நான் அவரை கடைசியா பாக்கணும். என்ன இன்னைக்கு மட்டும் போக விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது மட்டும் டைம் கொடுங்க. என்ன மன்னிச்சிரு, உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. அப்பாவை கீழவில, அதாவது அவ ஷயூன் மேல வச்ச காதல், அதை எல்லாத்தையுமே அவன் மறக்கறா. பட் அவளுக்கு ஷயூன் ஒரு குருன்னு ஞாபகம் இருக்கும். பட் அவன் மேல வச்ச காதலை மட்டும் அவ மறந்துடுறா. சோ ரொம்ப சோகமா இந்த எபிசோட் முடியுது. சோ ஷயூன் உயிரோட வருவானா? என்ன ஆக போகுது? அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரியஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.